அன்பு தமிழ் நெஞ்சங்களே, அரவிந்தர் அன்னை அருள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எப்படி நல்லா இருக்கீங்களா? இந்த காணொலி நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, உலகிலேயே மிக அதிக கடன் வாங்கிய நிறுவனமான எவர் கிராண்ட் ரியல் எஸ்டேட் சீனாவில் உள்ளது. அதனால் அச்சத்தில் சீன பொருளாதாரம் உள்ளது. அதை பற்றி தான் காணொலி. மேலும் விவரங்களுக்கு காணொலி உள்ளே சென்று பார்க்கலாம். தயவுசெய்து அன்பர்களே, இந்த காணொலி முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க காணொலிக்கு உள்ளே போகலாம். சீன நிறுவனமான எவர் கிராண்ட் ரியல் எஸ்டேட் கடந்த சில காலமாக மிகப்பெரிய நெருக்கடியை எதிர்கொண்டு வருகிறது. அந்த நிறுவனம் இந்த வாரம் ஒரு முக்கிய சோதனையை எதிர்கொள்வதால் உலக பங்கு சந்தைகள் எல்லாமே மிகுந்த எச்சரிக்கையுடன் உள்ளன. உலகின் மிகவும் கடன்பட்ட ரியல் எஸ்டேட் மேம்பாட்டு நிறுவனமான எவர் கிராண்ட் இந்த வியாழக்கிழமை அதன் கடன் பத்திரங்களுக்கு $84 மில்லியன் வட்டி செலுத்த வேண்டும். இந்த வாரத்தின் தொடக்கத்தில் அந்த நிறுவனம் தனது முதலீட்டாளர்களுக்கு பணத்தை திருப்பி செலுத்துவதற்கு பதிலாக சொத்துக்களை திருப்பி செலுத்த தொடங்கியது. காரணம், அதன் கடன்களை சமாளிக்க அந்த நிறுவனத்தால் பணத்தை திரட்ட முடியவில்லை. தொழிலதிபர் ஹொய் கா யான் 1996 தெற்கு சீனாவின் குவாங்சோவில் ஷெங்டா குழுமத்தை தொடங்கினார். அதுதான் தற்போது எவர் கிராண்ட் நிறுவனமாக வளர்ந்து இருக்கிறது. எவர் கிராண்ட் ரியல் எஸ்டேட் நிறுவனம் தற்போது சீனா முழுவதும் 280 மேற்பட்ட நகரங்களில் 1300 மேற்பட்ட திட்டங்களை ப்ராஜெக்டை கையில் வைத்திருக்கிறது. எவர் கிராண்ட் குழு தற்போது ரியல் எஸ்டேட் மேம்பாட்டை தாண்டி பல துறைகளில் இருக்கிறது. நிதி மேலாண்மை, மின்சார கார்களை தயாரித்தல், உணவு தயாரித்தல் என பல துறைகளில் கால் பதித்து வியாபாரம் செய்து வருகிறது. இதே நிறுவனம்தான் சீனாவின் மிகப்பெரிய கால்பந்து அணிகளில் ஒன்றான குவாங்சோ எஃப்சி அணியையும் வைத்திருக்கிறது. ஃபோர்ஸ் பத்திரிகை தரவுகளின்படி குயிக்கு சுமார் $10.6 பில்லியன் தனிப்பட்ட சொத்து பத்துக்கள் உள்ளன. சீனாவின் மிகப்பெரிய நிறுவனமாக வேண்டுமென எவர் கிராண்ட் அதிதீவிரமாக $300 பில்லியனுக்கு மேல் கடன் வாங்கி விரிவாக்க பணிகளை மேற்கொண்டது. சீன அரசு கடந்த ஆண்டு பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் செலுத்த வேண்டிய கடன் தொகை குறித்து புதிய விதிமுறைகளை கொண்டு வந்தது. புதிய விதிமுறைகளால் எவர் கிராண்ட் நிறுவனம் தன் வியாபாரத்தில் பணப்புழக்கத்தை உறுதி செய்ய அதன் சொத்துக்களை பெரும் தள்ளுபடியில் விற்க வேண்டி வந்தது. இப்போது அந்த நிறுவனம் வாங்கிய கடன்களுக்கான வட்டி செலவுகளை எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறி வருகிறது. இந்த நிச்சயமற்ற தன்மையின் காரணமாக எவர் கிராண்டின் பங்கின் விலை இந்த ஆண்டு மட்டும் சுமார் 85% சரிந்துள்ளது. அதன் கடன் பத்திரங்கள் உலகளாவிய கடன் மதிப்பீட்டு நிறுவனங்களால் குறைக்கப்பட்டுள்ளன. எவர் கிராண்ட் பிரச்சனை தீவிரமடைவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதில் முதல் விஷயம், வாடிக்கையாளர்கள் கட்டடத்தின் கட்டுமான பணிகள் தொடங்குவதற்கு முன்பே பலர் எவர் கிராண்டிடம் இருந்து சொத்துக்களை வாங்கினார்கள். அவர்கள் வைப்புத் தொகையை செலுத்தியுள்ளனர். ஒருவேளை எவர் கிராண்ட் நிறுவனத்தால் வீடுகளை கொடுக்க முடியவில்லை என்றால் வாடிக்கையாளர்கள் தங்கள் பணத்தை இழந்து விடுவார்கள். இரண்டாவது காரணம், எவர் கிராண்ட் உடன் வியாபாரம் செய்யும் நிறுவனங்கள், கட்டுமான தொழில் செய்யும் நிறுவனங்கள், கட்டட வடிவமைப்பு நிறுவனங்கள், கட்டுமானம் உள்பட பல்வேறு பொருட்களை விநியோகிக்கும் நிறுவனங்கள் பெரும் நஷ்டத்தை சந்திக்கும் அபாயத்தில் உள்ளன. அப்படி பெருத்த நஷ்டம் ஏற்பட்டால் அடுத்த சிறு நிறுவனங்களும் வியாபாரத்தை இழந்து திவாலாகலாம். சீனாவின் நிதி அமைப்பில் அடுத்த பெரிய தாக்கம் ஏற்படும். எவர் கிராண்ட் நிறுவனம் சுமார் 171 உள்நாட்டு வங்கிகள் மற்றும் 121 பிற நிதி நிறுவனங்களிலிருந்து கடன் வாங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது, இதை பற்றி எக்கனாமிஸ்ட் புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த இஐயு மேட்டி பேங்கிங் பிபிசியிடம் தெரிவித்தார். எவர் கிராண்ட் தன் கடனை முறையாக செலுத்த தவறினால் வங்கிகள் மற்றும் பிற கடன் வழங்கும் நிறுவனங்கள் குறைவாக கடன் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படலாம். நிறுவனங்கள் மலிவு விலையில் கடன் வாங்க போராடும் போது இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் அது கடன் நெருக்கடியை ஏற்படுத்தும். உலகத்திலேயே இரண்டாவது பெரிய பொருளாதாரமாக திகழும் சீனாவுக்கு இந்த கடன் நெருக்கடி மிக மோசமான செய்தியாக இருக்கும். காரணம், கடன் வாங்காமல் நிறுவனங்கள் வளர்வது கடினமாகலாம். சில சமயங்களில் தொடர்ந்து செயல்பட முடியாமலும் போகலாம். இது வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தும். அவர்கள் தங்கள் பணத்தை முதலீடு செய்ய
கவர்ச்சிகரமான இடமாக சீனாவை பார்ப்பது குறையும். சீன அரசு எவர்கிராண்டை மீட்பதில் தலையிடலாம் என்று பல ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். விநியோக சங்கிலிகளை அதாவது சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சீர்குலைந்து வீட்டு உரிமையாளர்களை அதிருப்தியில் ஆழ்த்துவதற்கு பதிலாக எவர்கிராண்டில் முக்கிய வணிகம் பிழைத்திருப்பதை உறுதி செய்ய ஒரு வழியை அரசு கண்டுபிடிக்கும் என எக்கனாமிஸ்ட் புலனாய்வு யூனிட்டின் மேட்டி பேங்கிங் கருதுகிறார். சீனாவின் சமூக ஊடக தளமான விசேட்டில் அரசு ஆதரவு பெற்ற குளோபல் டைம்ஸ் செய்தித்தாளின் செல்வாக்குமிக்க பத்திரிகை ஆசிரியர் ஹூ ஜிஜின் எவர்கிராண்ட் நிறுவனம் தன்னை அரசாங்கம் காப்பாற்றும் என நம்பியிருக்கக்கூடாது, அதற்கு பதிலாக தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமென ஒரு பதிவில் கூறியுள்ளார். இது பெருநிறுவன கடனை கற்றுப்படுவதற்கான பெய்ஜிங்கின் நோக்கத்துடன் ஒத்துப்போகிறது. அதாவது இவ்வளவு அதிக கடனுள்ள ஒரு நிறுவனத்தை காப்பாற்றுவது ஒரு மோசமான முன் உதாரணமாக பார்க்கப்படலாம். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இதுகாரும் எவர்கிராண்ட் ரியல் எஸ்டேட் உலகிலேயே மிக அதிக கடன் வாங்கிய நிறுவனத்தால் அச்சத்தில் சீன பொருளாதாரம் உள்ளதை பற்றி பார்த்திருப்பீர்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் நல்லதொரு சந்தர்ப்பத்தில் அடுத்த காணொளியில் விரைவில் உங்களை சந்திக்க காத்து கொண்டிருக்கும் உங்களின் பேரன்பிற்குரிய பேராசிரியர் ரத்தின வடிவேல் பழனி அரவிந்தர் அன்னை அருள் சேனலில் இருந்து. இந்த காணொளியை முழுமையாகவும் பொறுமையாகவும் பார்த்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.